இஞ்சைய புனிதர் புனித ஜூலியானா பால்கோ நேரி இவர் இத்தாலியில் ஆயிரத்தி எழுபதாம் ஆண்டு பிறந்தார் இவருடைய பெற்றோர் சியாரி சிமோ ரிகர்டாடா என்பவர் ஆவர் இந்த தான் இத்தாலியில் உள்ள மங்கள வார்த்தை ஆலயத்தை கொடுத்த சிறப்புக்கு சொந்தக்காரர்கள் புனித ஜூலியானாவின் சித்தப்பாவோ மரீன் ஊழியர் சபையை நிறுவிய ஏழு நபர்களில் ஒருவர் மீது ஜூலியானா வளரும் போதே உலக காரியங்களில் பற்று கொள்ளாமல் இறைவன் மீது மட்டுமே பற்று கொண்டு வாழ்ந்து வந்தார் இப்படிப்பட்ட நேரத்தில் அவருடைய தந்தை அவரை விட்டு பிரிந்தார் தந்தையின் பிரிவுக்கு பிறகு தாயின் பராமரிப்பில்தான் வளர்ந்து வந்தார் அவர் புனித ஜூலியானாவை இளம் வயதிலேயே திருமணம் முடித்து வைக்க நினைத்தார் ஆனால் புனித ஜூலியானாவோ தனக்கு உலக வாழ்க்கையில் நாட்டமில்லை என்று சொல்லி மறுத்துவிட்டு வீட்டிலேயே ஒரு துறவியை போன்று வாழ்ந்து வந்தார் சில ஆண்டுகள் கழித்து அவருடைய தாயார் இறந்துவிடவே மரியின் ஊழியர் சபையில் சேர்ந்து இறைவனுக்காக தன்னை முழுமையாய் அர்ப்பணித்து வாழத் தொடங்கினார் புனித ஜூலியானா மரியின் ஊழியர் சபையில் சேர்ந்த சில நாட்களில் அதனுடைய தலைமை பொறுப்பை ஏற்றார் இரக்கம் காட்டுதல் தாராளமாக உதவுதல் ஜப வாழ்வு நற்செய்தியை அறிவித்தல் இவற்றை முதன்மையான நோக்கங்களாக கொண்டு பணி செய்து வந்தார் இவர் ஏழைகள் மிகுந்த அன்பு செலுத்தினார் அதே நேரத்தில் நற்கருணை ஆண்டவர் மீது தனிப்பட்ட பக்தி கொண்டிருந்தார் அந்த பக்தி தான் துன்ப நேரத்தில் அவருக்கு பேருதவியாக இருந்தது புனித ஜூலியானா மிக கடுமையான ஒருத்தல் முயற்சிகளை எல்லாம் செய்து வந்தார் கடுமையான ஒருத்தல் முயற்சிகளாலும் தவ முயற்சிகளாலும் புனித ஜூலியானாவின் உடல்நிலை மிகவும் மோசமாக கொண்டே போனது அப்போது அவர் பெரிதும் ஆராதிக்கின்ற நற்கருணையாவது அவருக்கு கொடுத்து பார்ப்போம் என்று புனித ஜூலியானாவின் ஆன்ம குருவானவர் அவருக்கு நற்கருணை கொடுத்தபோது போது புனித ஜூலியானாவால் நற்கருணையை உட்கொள்ள இயலவில்லை எனவே ஆன்ம குருவானவர் அவருடைய நெஞ்சத்தில் நற்கருணையை பதித்துவிட்டு போய்விட்டார் இது நடந்த சில நாட்களிலேயே ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு புனித ஜூலியானா இறந்து போனார் இறந்த அவருடைய உடலை அடக்கம் செய்ய முயன்ற போது நற்கருணை பதிக்கப்பட்ட அவருடைய மார்பு பகுதியில் சிலுவை அடையாளம் இருந்தது அப்போதுதான் அவரோடு இருந்தவர்கள் புனித ஜூலியானா கடவுளால் சிறப்பான முறையில் ஆசிர்வதிக்கப்பட்டவர் என்னும் உண்மையை உணர்ந்து கொண்டார்கள் புனித ஜூலியானா தன் வாழ்நாள் முழுக்க நற்கருணை ஆண்டவர் மீது உண்மையான பக்தி கொண்டு வாழ்ந்ததினால் அவர் நற்கருணை புனிதை என்ற அன்போடு அழைக்கப்படுகின்றார் இவருக்கு இருபத்தி ஆறு ஜூலை ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு போப் பதினொன்றாம் இன்னசென்ட் அருளாளர் பட்டம் வழங்கினார் இவருக்கு பதினாறு ஜூன் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு போப் பன்னிரெண்டாம் கிளமண்ட் புனிதர் பட்டம் வழங்கினார் இத்தாலியில் புளோரன்ஸ் நகரில் சாண்டிசிமோ அன்னன் ஜியட்டா திருத்தலம் இவருடைய முக்கிய திருத்தலமாக அமைகிறது இவர் நோய்வாய்ப்பட்ட மக்கள் உடல் நோய்கள் இவற்றிற்கு பாதுகாவலராய் இருக்கிறார்